ಮೀನುಗಳಿದೆ ಉಳ್ಳಾಗಡ್ಡೆ ಕಾಟು ಅವರೇ ಉಳ್ಳಾಗಡ್ಡೆ ಬೇರೆ ಮೀನುಗಳ ಅವಳತೇನೆ ಇಲ್ಲಿಯೇ ತಿಂತೇನೆ ನೋಡಿ ಓದಿ ಉಳ್ಳ ಪೈತಾಂಗ ಮೀನ್ ಕಡಿಕೆ
வணக்கம் அன்பராக நேயர்களே. நகராட்சி பணியாளர்களாக வந்துட்டு தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த லாக்டவுனால் வந்துட்டு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, நான் உள்ளே இருக்கக்கூடிய மார்க்கெட் எல்லாமே வந்துட்டு தூய்மைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஆன லாக்டவுன்லேயும் இந்த தண்ணீர் மூலிமா வந்துட்டு இந்த இலக்கு சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. பட் இந்த இடம் முன்னாடி நீங்கள் பார்க்குறப்போ அவ்வளோ குப்பையாக இருந்தது. அந்த குப்பையெல்லாம் வந்துட்டு ஒரு லாரியில் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த குப்பைகள்லாம் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு சில இடத்துல குப்பைகள் இருக்குது. நகராட்சி பணியாளர்கள் வந்துட்டு அந்த குப்பையெல்லாம் அள்ளக்கூடிய அந்த காட்சிகளும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக வந்துட்டு அந்த தண்ணி ஊற்றி சுத்தம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க, உங்களுக்காக மட்டும்தான் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்போவுமே அந்த மாஸ்க் போட்டுக்கோங்க, அந்த சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மாஸ்க் போடாதவங்களுக்கு 200 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா அந்த வாகனத்தில் வரவங்க ஒருத்தர் மட்டுமே மாஸ்க் போட்டு, 3 பேர் மாஸ்க் போடல. உதாரணத்துக்கு ஒரு 4 பேர் ட்ராவல் பண்ணுறப்போ டிரைவர் மட்டுமே மாஸ்க் போட்டு மீதி இருக்கவங்க 3 பேர் மாஸ்க் போடலைன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு 500 ரூபா அந்த ஃபைன் விதிக்கக்கூடியது நம்ம பார்த்துருக்கோம். அதனால் வெளியே வரப்போ கட்டாயமாக கம்பல்சரியாக மாஸ்க் போட்டுக்கோங்க. பர்டிகுலராக அந்த டூரிஸ்ட் வரவங்க வந்துட்டு ரொம்ப இது, ஏன்னா ஊட்டி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தூய்மைப்படுத்திகிட்டு இருக்க காட்சியை பார்த்துருக்கோம். டூரிஸ்ட் வரவங்க அந்த குப்பை போடாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஹோட்டல்ஸ் அண்ட் காட்டேஜஸ்லாம் வந்துட்டு ஒரு சில ஹோட்டல்ஸ் அண்ட் காட்டேஜஸ்லாம் வந்துட்டு அந்த கேரி பேக் மூலிமா, அந்த கருப்பு கலர் பேக் மூலிமாக வந்துட்டு குப்பைகள்லாம் போட்டிருக்காங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சென்னையில் இன்னொரு அப்டேஷனோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.